அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸ் 1 and 4 இருக்கக்கூடிய கம்பேரிஷன் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ காய்ஸ், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ நான் வந்து ஜெப்ரானிக்ஸ் வாரியர் 1 வாங்கட்டுமா இல்லை 2 வாங்கட்டுமா இல்லை 4 வாங்கட்டுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சேமாக இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே ஆர்ஜிபி இருக்குது. ஆர்ஜிபிலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து 1 and 2 பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டைல் ஆஃப் ஆர்ஜிபி இருக்கும், பட் 3 வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது, சரிங்களா? ஸோ வந்து என்ன ப்ரோ டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இப்போ டெஸ்ட் பண்ணியே காமிச்சிடறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ ஆர்ஜிபி க்ளோ ஆகிட்டு இருக்கா. ஸோ வந்து 1 என்னோட சைடு பார்த்த மாதிரி வச்சுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா லைட்டாக டிம் ஆகும், மறுபடியும் வரும், சரிங்களா? ஸோ வந்து வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய லைட் எல்லாமே எரியும். இதில் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஆர்ஜிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இன்னொரு டிசைனுக்கு 5 mode இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுற மோடும் சேர்த்திக்கணும், சரிங்களா? ஸோ வந்து இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியை ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வாரியர் 1 and 2 வந்து உங்களுக்கு வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண முடியாது, சரிங்களா? 24 hours பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இரிட்டேஷன் ஏற்படுத்தும். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் மோட் போடுறேன். ஸோ அடுத்த மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப், சரிங்களா? கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் மோட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில், சரிங்களா? ஃபார்வர்ட் பேக்வேர்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபார்வர்ட் தான் இருக்குது, பட் வந்து கொஞ்சம் டிஃபர் வந்து வேறு மாதிரி இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி மட்டும், ரெட் க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்லாம் உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் அப்படியே லைட்டாக பிரைட் ஆகிட்டே வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் ஆகிட்டே வரும், சரிங்களா? இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4th version போய்க்குங்க. ஆர்ஜிபி பொறுத்த வரைக்கும் 4th version கண்டிப்பாக பெஸ்ட்டு. ஸோ வந்து இதில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்பேரிஷனில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் இது வந்து நல்லா டாலாக இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து நல்லாவே பேஸ் இருக்குது. சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே சவுண்டு தான், சரிங்களா? 1, 2, 3 மூணுக்குமே ஒரே சவுண்டு தான், ஏன்னா வந்து எல்லாமே 5 watt ஸ்பீக்கர். ஸோ வந்து 5 watts 5 watts, ஸோ வந்து டோட்டலாக உங்களுக்கு 10 watts கிடைக்கும். ஸோ சவுண்டில் வந்து எல்லாமே மேக்ஸிமமாக எல்லாமே ஒன்றே தான், சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எதில் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ், அதுக்கப்புறம் பேஸ் டிஃபர் ஆகுது, ஆர்ஜிபியில் உங்களுக்கு டிஃபர் ஆகுது, சரிங்களா? மற்றபடி எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் வாரியர் 4 தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க, பட் வந்து 4 மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்இடியும் பார்த்தீங்கன்னா இதிலேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இதிலேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது யூஸா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டருக்கு பின்னாடி தான் வச்சுருப்பீங்க. ஸோ வந்து இது சவுண்ட் கண்ட்ரோல் வந்து உங்கள் கைக்கிட்டே தான் வச்சிருக்கணும், அது வந்து ஒரு சிரமமான விஷயம் தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் வாரியர் 1 பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா, சவுண்ட் கண்ட்ரோல். பட் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க, மேபி அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க, மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இதில் வந்து அடிக்குது, ஏதாவது ஒரு கீழே போடுறோம் அப்படிங்கிறப்ப இது மேலே பட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. பட் இது அப்படி கிடையாது, ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே கொடுத்துருக்காங்க, அதனால் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இதில் படுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து கிளியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபினிஷில் இந்த இடத்துல கொடுத்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா இது சும்மா பொம்மை, சரிங்களா? பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எதுவும் ஸ்பீக்கரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பட் வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜாக இருந்திருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து நான் இதை ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 650 அரௌண்ட் 700 பர்ச்சேஸ் பண்ணேன், இதை பார்த்தீங்கன்னா 850 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த ரெண்டுக்கும் எது ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் 1, 2, 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1 வாங்கினாலும் 2 வாங்கினாலும் உங்களால் வந்து ஆர்ஜிபி ஆஃப் பண்ண முடியாது, பட் வந்து இதில் ஆஃப் பண்ணுற கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் டிசைனை வந்து மாற்றிக்க முடியும், சரிங்களா? ஆர்ஜிபி க்ளோவிங் டிசைனை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை மட்டும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க, கீழே விழுகாத மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனும் வரும். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்குது, அங்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் ஆட்.